நாளை போகும் சூரியனுக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இது உலகின் மிகச் சுருக்கமான நூல் வெளியீட்டு விழா இந்த விழாவில் நூலாசிரியரே ஒரு தொகுப்பாளர் ஹனி டோன் சே யூ லவ் மீ என்ற நூலில் தொடங்கி வி நீட் எம் பிஎம் ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து உங்கள் முன் இருக்கிறேன் இந்த நூல் என் வாழ்நாள் சாதனை என்றே பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நூல் மூலம் நான் ஒரு பந்தயம் கட்டுகிறேன் தளபதிதான் முதல்வர் என்று தெரியும் என்றாலும் ஏதோ ஒரு படபடப்பில் ஒவ்வொருவரும் ஆட்பட்டிருக்கிற வேளையில் முதல்வர் இல்லை எங்கள் தளபதி பிரதமர் ஆவார் என்று உறுதியுடன் இந்த புத்தகத்தின் மூலம் அந்த செய்தியை இந்த நாட்டிற்கு உறக்கச் சொல்லும் விதமாக இந்த நூல் வந்திருக்கிறது இந்த நூலின் ஆக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பலர் எடிட்டர் ரோட்ரிகோ அவர்கள் எனக்கு பல தகவல்களை தந்து உதவிய அன்பு நண்பர் மருத்துவர் திட்டக்குடி செந்தில் அவர்கள் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ராஜராஜன் அவர்கள் இன்னும் பலரை எனது நன்றி நவிழலில் நான் சேர்த்திருக்கிறேன் இந்த நூலை வெளியிட ஐயா சுப பாண்டியன் அவர்களை நான் கேட்டுக்கொண்டதும் இசைந்து அவர்கள் தன்னுடைய நூலை என்னுடைய நூலை விரைவாக படித்துவிட்டு அதற்கு தக்க ஒரு அறிமுக உரையும் நமக்காக இங்கே தந்திருக்கிறார்கள் அதை இப்போது நாம் கேட்கலாம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் உழைப்பாளர் நாடில் வெளிவர இருக்கிற ஒரு புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நண்பர் கதிர் அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அந்த புத்தகத்திற்கான என் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு படிக்கிறபோது முதலில் ஒரு நிமிடம் யாராக இருந்தாலும் யோசிக்க வைக்கும் ஒய் டு வி நீட் எம்கேஎஸ் ஆஸ் பி ஆஃப் இந்தியா என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கு பிரதமராக வர வேண்டியதன் தேவை என்ன என்று அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அமைந்திருக்கிறது எப்படியும் அவர் விரைவில் சில நாள்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகிவிடுவார் என்கிற நம்பிக்கை பரவலாக இருக்கிறது ஆனால் ஒரு படி மேலே போய் அல்லது பல படிகள் மேலே போய் ஏன் அவர் இந்தியாவுக்கு பிரதமராக வர வேண்டும் அதனுடைய தேவை என்ன என்று இந்த புத்தகம் கேட்கிற அந்த கேள்விதான் புத்தகத்தினுடைய தலைப்பு இதனை அவர்கள் ஒரு விதத்தில் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் நாளில் வெளியிடுவது மிக பொருத்தமானது காரணம் மறைந்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களே ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று தான் சொன்னார் எனவே அவரை பற்றிய ஒரு நூல் உழைப்பாளர் நாளில் வருவது பொருத்தமானது அது இருக்கட்டும் ஆனால் இந்தியாவினுடைய பிரதமராக நாம் எண்ணி பார்ப்பது எந்த விதத்தில் பொருத்தமானது என்கிற கேள்வி எழும் அந்த கேள்விக்கான விடையை அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலேயே நூலாசிரியர் கதிர் சொல்லியிருக்கிறார் இது என்னுடைய கனவு என்று சொல்லுகிறார் ஆனால் இது நாட்டின் இன்றைக்கு தேவையாக இருக்கிற கனவு என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் உள்ளே பதினைந்து இயல்களாக அந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் பல செய்திகள் எடுத்துச் சொல்லப்படுகின்றன மிசா சிறை கொடுமையை அவர் எப்படி சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து எண்பத்தி ஏழில் இருந்த மிக நெருக்கடியான காலகட்டத்தை அவர் எப்படி கடந்து இரண்டாவது ஸ்டாலின் எப்படி நமக்கு கிடைத்தார் என்பதையெல்லாம் அந்த புத்தகம் விரிவாக சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலே தான் அவர் முதன் முதலாக கட்சி பணிக்கு வருகிறார் இப்போது அவர் வயது அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது ஆகிறது ஆனால் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்திருக்கிறார் அதுவே அரசியலுக்கான மிகப்பெரிய தகுதி எண்பத்தி இரண்டிலே ஒரு கட்சி பணி எண்பத்தி நான்கிலே தான் முதன் முதலாக சட்டமன்றத்திற்கு போட்டியிடுகிறார் ஆனால் வெற்றி வாய்ப்பு இழந்து விடுகிறார் பிறகு தொண்ணூற்றி ஆறில் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பின்னால் அமைச்சராக இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தான் துணை முதலமைச்சராக இத்தனை பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கிறார் மிக அழகான வாதங்களை இந்த புத்தகம் முன்வைக்கிறது அந்த நூல் முழுவதையும் நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை மிக விரைவாக ஆனால் நூலினுடைய சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற வகையில் விரைந்து அதனை படித்தேன் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிற போதும் திமுக கழகத்தினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்புகளை எத்தனை கடமை உணர்ச்சியோடும் எத்தனை சரியாகவும் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை அந்த புத்தகம் சொல்லுகிறது ஓரிடத்திலிருந்து இன்னொரு பதவிக்கு வருவதற்கான தகுதி அதுதான் ஆனால் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை இங்கே இருந்து இந்தியாவுக்கே தலைவராக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருடைய உயர்வுக்காக இல்லை இன்றைக்கு நாட்டிற்கு அது தேவையாக இருக்கிறது என்பது அந்த புத்தகத்தினுடைய சாரம் பிறகு இரண்டு மூன்று தர்க்கங்களை அவர் முன்வைக்கிறார் அவை மிக நியாயமானவை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் அடிப்படையாக வைக்கிற கேள்வி திராவிட இயக்கத்தின் கோட்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதில்லை எண்ணி பாருங்கள் அவரே எழுதுகிறார் ஏன் இது தமிழ்நாட்டோடு நின்று போய்விட்டது என்கிற ஒரு கவலை எண்ணம் தனக்கு இருப்பதாக அவர் சொல்லுகிறார் கதிர் சொல்லுவது ஒரு விதத்தில் சரிதான் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல அது உலகளாவியது சமத்துவம் வேண்டும் சமூக நீதி வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தால் போதும் என்று யாராவது சொல்லுவார்களா உலகம் முழுவதும் சமத்துவம் வர வேண்டும் என்பது தானே சரியானது சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் என்பனதான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருந்தாக வேண்டிய அடிப்படை கோட்பாடுகள் அதைத்தான் புத்தர் சொன்னார் அதைத்தான் பிரெஞ்சு புரட்சி சொல்லிட்டு அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் அதைத்தான் திராவிட இயக்கம் சொல்லுகிறது நீதியும் சமத்துவமும் தான் திராவிட இயக்கத்தின் நோக்கம் சாதி மத பால் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது இந்த கோட்பாடு உலகளாவியதாயிற்றே இதை ஏன் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கோட்பாடு இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவ வேண்டுமென்றால் திமுக கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்பது தானே சரி என்பது ஒரு வாதம் இன்னொரு வாதத்தையும் இன்னொரு இயல் அந்த புத்தகத்தில் வைக்கிறது இப்போது கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சி திமுக தான் இந்திய பிரதமராக ஆவதற்கு முதல் பெரிய கட்சியாக ஆக வேண்டும் அது வெகு தொலைவில் இல்லை இப்போது இந்தியாவில் அறுபத்தி ஐந்தாவது இடத்தில் கழகம் இல்லை மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இன்றைக்கு இந்த தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டிஎம்கே என்பதுதானே உண்மை அதையும் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் எனவே இந்த வாதங்கள் இன்றைக்கு பார்க்கிறபோது அது தொலைதூரக் கனவாக கூட இருக்கலாம் ஆனால் அது நிறைவேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது நிறைவேற வேண்டும் என்கிற எண்ணம் சரிதான் அதனை முதலமைச்சராக தமிழகத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அவருடைய நிர்வாகத்திறனை பார்த்ததற்கு பிறகு இந்தியாவே முன்வந்து ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரலாம் என்றுதான் நானும் கருதுகிறேன் எனவே இந்த புத்தகம் உரிய நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்னால் எழுத தொடங்கி அந்த தேர்தலினுடைய முடிவுகள் வருவதற்கு ஒரு நாள் முன்பாக இந்த புத்தகம் வெளிவருகிறது எனவே வெளிவருகிற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வெளிவருகிற நாள் அதில் உள்ளே இருக்கிற எல்லாவிதமான தர்க்கங்கள் அனைத்துமே படித்து அறிந்து கொள்ளப்பட வேண்டியவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை இது ஒரு கருத்து நீங்கள் படித்து பார்த்து மக்கள் முடிவு செய்யட்டும் என்று அவர் சொல்லுகிறார் இதுவும் திராவிட இயக்கத்தின் அடிப்படையான ஜனநாயக போக்குதான் நண்பர் கதிர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுகிறேன் இந்த புத்தகத்தை எதிர்க்கட்சியினரும் கூட படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த நூலை அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன் வாய்ப்புக்கு மீண்டும் என் நன்றி வணக்கம்